கழகங்கள் என்னை கைவிட்டாலும் கந்த சிருஷ்டி கழகம் என்னை கைவிடவில்லை. என்னை காப்பாற்றி என்னை மேடையேற்றி அழகு பார்த்திருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியில் உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். ஓராண்டில் சமயம் வளர்த்த தமிழ் என்றும் இன்னொரு ஆண்டில் இரு துருவங்கள் என்றும் மற்றொரு ஆண்டில் இன்பத்தமிழ் இலக்கியங்கள் பழமரமா போதிமரமா என்று ஒரு பாங்கறிந்த பட்டிமன்றத்திற்கு தலைமை வகித்தும் கந்த சஷ்டி கழகத்தோடு நானும் என்னுடைய உறவை புதுப்பித்துக் கொண்டேன். நான்காவது முறையாகவும் என்னை அழைத்த நீங்கள் இனி வருகிற நாட்களிலும் நான் இருந்தால் அழைக்க வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை முதலிலேயே நான் வைத்துக் கொள்கிறேன். தேவகோட்டை கந்த சஷ்டி கழகம் 73 ஆண்டுகள் பயணித்திருப்பதை நினைத்து பார்க்கிற பொழுது எனக்கு மலைப்பாக இருக்கிறது. அன்னை தமிழகத்தில் பல இலக்கிய சபைகள் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியாமல் இன்றைக்கு நொண்டுவதை நான் கண்கூடாகவே பார்க்கிறேன். தகுதியில்லாத யாரையாவது அழைத்து ஒப்புக்கு சப்பானியாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ஒரு தமிழ் விழாவை நடத்திவிட்டதாக பதிவு செய்கிற போலி அமைப்புகள் நாடெங்கும் இன்றைக்கு பல்கி பெருகிவிட்டன. உயர்ந்த செய்திகளையும் உன்னதமான கருத்துகளையும் கந்த சிருஷ்டி கழகத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்லுகிற வரலாற்று திருப்பணியில் நீங்கள் 73 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறீர்கள். என்னை தத்தெடுத்து கொண்ட எனக்கு தமிழ் பேச கற்றுத்தந்த தென்காசி திருவள்ளுவர் கழகம் இன்றைக்கு பவளவளா ஆண்டை கடந்து அது 80 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல இலக்கிய சபைகள் களைத்து முளைத்து போனாலும் தேவகோட்டை கந்த சிருஷ்டி கழகம் களைத்து போகாமலும் இணைத்து போகாமலும் நாளுக்கு நாள் மெருகூட்டக்கூடிய நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செல்லுகிற செய்தி அறிந்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், தமிழை பேசாதீர்கள், தமிழை பேசுவதனால் பலன் இல்லை என்று சில நட்சத்திரங்களை புலம்ப ஆரம்பித்துவிட்ட காலம் இந்த காலம். தமிழை பேசுவதன் மூலமும் அதனை கேட்பதன் மூலமும் மட்டும்தான் தமிழை இனிமேல் நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு தமிழிலே வல்லவர்களும் தமிழிலே வல்லாண்மை பெற்றவர்களும் என்று பட்டியலிட்டால் உலக நாகரிகத்தில் நமக்கு ஒப்பாக நேற்றும் இன்றும் நாளையும் இன்றைக்கு கருதப்படுகிற செஞ்சீனமும் கிரேக்கமும் ஈப்ரவும் இன்றைக்கு நம்மை காட்டிலும் முந்திக் கொண்டு அவர்கள் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் பெருமைக்குரிய தேவகோட்டை கந்த சஷ்டி கழகத்தில் தமிழ்க்கு வந்திருக்கிற பெருமக்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்கு பிறகு ரோமானியர்களால் இஸ்ரேலில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட யூதர்கள் உலகத்தின் எல்லா திசைகளிலும் சிதற அடிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் திசைக்கொண்டாக மூளைக்கொண்டாக அவர்கள் சிதறினாலும் அவர்கள் தங்கள் மொழியை மறக்கவில்லை, தங்கள் பண்பாட்டை இழக்கவில்லை. காலம் தோலுரித்து ஆண்டுகள் பலவற்றிற்கு பிறகு 1948 பூமிப்பந்தில் அவர்களுக்கு என்றொரு புதிய நாடு உதயமாகி போனதற்கு பிறகு உலகமெல்லாம் சிதறி கிடந்த யூதர்களை வாருங்கள் என்று அழைத்து அவர்களை வரவழைப்பதற்கான அந்த முகூர்த்தத்தில் பரிசோதித்து பார்த்து தான் தன்னுடைய தாய் நாட்டுக்குள் அவர்கள் அனுமதித்தார்கள். நீங்கள் பாரம்பரியத்தையும் மொழியையும் விளக்காமல் இருக்கிறீர்களா என்று கேட்டு பார்த்து கொண்டதற்கு பிறகுதான் அவர்களை அன்றைக்கு இஸ்ரேலில் அனுமதித்தார்கள் என்று நான் படித்திருக்கிறேன். ஆகவே தமிழர்கள் தங்கள் மொழியையும் பண்பாட்டையும் இழக்காமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அரசாங்கம் அந்த கடமையை செய்ய முடியாது. ஒரு அரசு அதற்கு பொறுப்பேற்கவும் முடியாது. தேவகோட்டை கந்த சிருஷ்டி கழகத்தை போன்ற தமிழ் அமைப்புகள் அந்த வரலாற்று கடமைக்கு முகம் கொடுக்க வேண்டியது அவசரமும் அவசியமும் ஆகிறது என்கிற காரணத்தினாலே இந்த கடமையை செய்யக்கூடிய தேவகோட்டை கந்த சிருஷ்டி கழகத்தினுடைய முயற்சிக்கு என்னுடைய முத்தத்தை நான் வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே தமிழை பேசுவதிலும் கேட்பதிலும் தான் ஒரு மொழியினுடைய வளர்ச்சியும் ஒரு மொழியினுடைய இருப்பும் இயல்பும் உறுதியாகிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது.
ஒரு மொழியினுடைய மரணம் அதை பேசுகிறவன் உயிர் வாழ்வதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டால், நம்முடைய மொழி ஈப்ரு மொழிக்கும் கிரேக்க மொழிக்கும் சீன மொழிக்கும் லத்தீன் மொழிக்கும் முந்திய மொழி என்பதை நாம் நிச்சயம் மறந்துவிடக் கூடாது. என் பெருமைக்குரிய சான்றோர் பெருமக்களே, உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், 1948 அன்றைக்கு யூதர்களுக்கு என்று ஒரு நாடு அமைந்ததற்கு பிறகு அந்த ஈப்ரு மொழி பேசுகிற மொழியாக மட்டும்தான் இருந்தது. பேசுகிற மொழியாக மட்டும் இருந்த ஈப்ரு மொழியை இன்றைக்கு அலுவல் மொழியாய், ஆட்சி மொழியாய், கோவில் மொழியாய் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு நிறுவியது மட்டுமல்ல, அந்த ஈப்ரு மொழியிலே எழுதிய இக்னான் இன்றைக்கு நோபல் பரிசு பெறுகிற அளவுக்கு அந்த மொழி இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. நாம் அந்த தகுதியை இன்னும் பெறவில்லை என்பது ஒரு தாழ்வு மனப்பான்மையால் சொல்லுவதில், அந்த தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கு தமிழை கேட்கவும் அதை செவிமடுக்கவும் அதை ஆயவும் அதிலே தோயவும், இன்றைக்கு தமிழர்கள் தலைப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இந்த கந்தசஷ்டி கழகம் தன்னுடைய கடமையை இங்கே செய்து கொண்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே இந்த விழாவில் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு வந்து நானே ஒரு 2-3 தலைப்புகளை சொல்லி பார்த்தேன், ஏற்கவில்லை. நான் அம்பாள் நகரில் சைதாப்பேட்டையில் ஒரு பட்டிமன்றத்தை நடத்தினேன். இலக்கியத்திலும் இதயத்திலும் முந்தி இருப்பது கல்வியா செல்வமா வீரமா என்றொரு தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் நிகழ்த்தினேன். ஆயிரக்கணக்கான மக்கள் செவிமடுத்த அந்த நிகழ்ச்சியை தேவகோட்டையில் அரங்கேற்றலாம் என்று ஆசைப்பட்டேன். இல்லை, நீங்கள் தனித்தலைப்பில் பேச வேண்டும், உங்களுக்கு ஒரு உபயதாரர்கள் கிடைக்கவில்லை என்று சொன்ன பொழுது என் நிலைமை இந்த நிலைதானா என்று, என்னுடைய நிலையை நான் உயர்த்தி கொள்ள வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறது என்று நான் கொஞ்சம் கவலைப்பட்டது உண்மைதான். ஆனால் இங்கே இலக்கிய மேகம் சீனிவாசன் அவர்கள் ஒரு அற்புதமான தலைப்பை எடுத்து, மாறி மழை என பொழிந்ததற்கு பிறகு, மேகமே பொழிந்ததற்கு பிறகு, நான் தாகத்தோடு உங்கள் முன்னால் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். சைவம் தந்த சமூகம் தேவகோட்டையில் பேசுகிறேன். செந்நெல்லும் செங்கரும்பும் செழித்தும் ஓங்கி மலர்ந்திருந்த தொண்டை நன்னாட்டில் குன்றத்தூரில் திருத்தொண்டர் மாக்கதையை அருளி செய்து தெய்வ சேக்கிழாரின் சிலை அமைக்க அங்கிருந்தே கல்லெடுத்து கொணர்ந்து இங்கே சிலை சமைத்து வழிபாட்டுக்குரியவராக சேக்கிழாரை மாற்றிய சிவத்தலம் தேவகோட்டை. இந்த தேவகோட்டை நகரம் முத்தமிழுக்கு மூவாத தமிழுக்கு வாரி வாரி கொடுத்த வள்ளல் பெருமக்களையும் திருவையாற்று பதிகம் அறம்வளர்த்த நாயகி பதிகம் போன்ற 8க்கு மேற்பட்ட நூல்களை எழுதி சமய இலக்கியத்தில் தனக்கென்று ஓர் இடத்தை தக்க வைத்துக் கொண்ட மே மெய்யப்ப செட்டியார் போன்றவர்கள் வாழ்ந்த இடம் தேவகோட்டை நகரம். ஆகவே தமிழ் தன்னை வளர்த்துக் கொண்டது என்பதை விட தமிழையும் சைவத்தையும் தரணியெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு திருப்பணியில் ஒரு சமூகம் என்று ஆய்வு செய்து பார்த்தால் நகரத்தார் செய்த சேவைக்கு ஈடாக இன்னொரு சமூகம் அந்த சேவையை செய்துவிடவில்லை. ஆகவே நகரத்தார் அந்த கடமையை செய்தார்கள். இத்தனைக்கும் எண்ணிக்கையில் அவர்கள் பல்கி பெரியவர்களா என்று கேட்டால் இல்லை. ஏறக்குறைய 1.5 லட்சம் பேர் என்று எண்ணிவிடலாம் என்றிருக்கிற ஒரு நகரத்தார் சமூகம், ஒரு நாகரிகம் உள்ள சமூகம், கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் ஊழி பெயர்ந்தாலும் பின்
பின்பற்றுகிற ஒரு சமூகம் சைவத்தையும் தமிழையும் இரு கண்ணாக மதித்து இன்ப தமிழகத்தில் சைவத்திற்கும் தமிழுக்கும் ஆற்றிய தொண்டை ஒரு 24 மணி நேரம் பேசுவதற்கு செய்திகள் இருக்கின்றன என்று நான் தேட தொடங்கியதற்கு பிறகு நானே திகைத்து போனேன். பதிப்பு உலகமா நகரத்தார்க்கு ஈடாக இன்னொரு சமூகத்தை சொல்ல முடியாது. தமிழின் சிகரம் தொட்ட பெருமக்களின் வரிசைப்படுத்துவா நகரத்தார்க்கு ஈடாக இன்னொரு சமூகத்தை சொல்ல முடியாது. நயத்தக்க நாகரிகமா நகரத்தார் சமூகத்திற்கு ஈடாக இன்னொரு சமூகத்தை சொல்ல முடியாது. சிற்பக்கலையா அந்த கலைக்கு உயிர் தருவதற்கு நகரத்தார் உழைத்த உழைப்புக்கு ஈடாக இன்னொரு சமூகம் இன்று தமிழகத்தில் உழைக்கவில்லை. என் பெருமைக்குரியவர்களே, அதையும் தாண்டி தமிழும் சைவமும் தரணியெல்லாம் நிலை பெற்று ஓங்குவதற்கு கடல் கடந்தும் கடமையாற்றிய ஒரு சமூகம் உண்டென்றால் அது நகரத்தார் சமூகத்திற்கு மட்டுமே உரிமையுடையது. இன்னொரு விதத்திலே பங்கு கேட்க முடியாது. கடல் கடந்து சென்றது மட்டுமல்ல, முருக உபாசனை உலகமெல்லாம் கொண்டு சென்றவர்கள், முருகனையே செட்டி முருகன் என்று உரிமை கொண்டாடியவர்கள், பரதி தண்டாயுதபாணியினுடைய திருக்கோல மேனியை கடல் கடந்த நாடுகளுக்கு கொண்டு போய் அங்கே அவனை வழிபடு தெய்வமாக்கி அதற்காக தன்னுடைய வாழ்வில் அவர்கள் ஈட்டிய பொருளையெல்லாம் வாரி செலவழித்த பெருமக்கள் நகரத்தார்கள் என்பது வரலாறு. ஏன் இப்படி இவர்கள் தமிழுக்கும் சைவத்திற்கும் தொண்டாற்றினார்கள், அப்படி என்ன இவர்களுக்கு ஈடுபாடு என்று கேட்டால், நாகநாட்டில் சாந்தியாபுரியில் இருந்து வரலாற்று காலத்திற்கு முன்னாலே இடம்பெயர்ந்து நகரேஷு காஞ்சி என்று கலைகள் மலிந்த காஞ்சி நகரில் இடம்பெயர்ந்து தொண்டை நாட்டில் சைவத்திற்கும் தமிழுக்கும் தொண்டாற்றி தொண்டை நாட்டு மன்னர்கள் கடுமையான வரி விதித்து தண்டம் வசூலிக்க தொடங்கியதற்கு பிறகு அதை தாங்குகிற வல்லமையை அவர்கள் இழந்த பின்னால் சோழ மண்டலத்துக்கு இடம்பெயர்ந்து அரசர்களிடத்திலே அணுக்கமாக பணியாற்றி சோழ நாட்டு மன்னர்களுக்கு முடிசூட்டக்கூடிய தகுதியை அன்றைக்கவர்கள் பெற்று அதற்கு பிறகு பாண்டிய மன்னர்களின் அழைப்புக்கு பெயரால் இந்த செட்டி நாட்டுக்கு திரும்பி வந்து மூன்று பேரரசர்களாலும் கொண்டாடப்பட்ட ஒரு சமூகம் தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் நகரத்தார் சமூகம் மட்டும்தான் என்பதை மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றுதி என்னால் எந்த மந்தத்திலும் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, பாண்டிய மன்னனால் கையளிக்கப்பட்ட இந்த பூமியில் எட்டு ஊர்களில் திருக்கோவிலை எழுப்பி 96 ஊர்களிலும் கோவில்கள் எழுப்பி கோவில் சார்ந்த குடிகள் என்பதிலே திட்டமாக இருந்து எல்லா ஊர்களிலும் ஊரணிகளை அமைத்து ஒரு வளமார்ந்த சமூகம் ஒரு நாகரிகம் பெற்ற சமூகம் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து அதை முன்னெடுத்து செல்வதில் இடையராதும் தடையராதும் சேவை புரிந்தவர்கள் நகரத்தார்கள். இந்த குலத்தில் தான் ஏகாச்சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடியில் பிறந்த மாநாயகர் மகள் கண்ணகி கிடைத்தாள். இந்த குலத்தில்தான் கருணை மரவன் கோவலன் கிடைத்தான். இந்த குலத்தில்தான் பரமதத்தன் கிடைத்தான். இந்த குலத்தில்தான் காரைக்கால் அம்மையார் கிடைத்தார். இந்த குலத்தில்தான் அமர்நீதியார் கிடைத்தார்.
இந்த குலத்தில் தான் கலிக்காமற் கிடைத்தார். இந்த குலம் தமிழுக்கு தொண்டு செய்வதற்கென்றே எம்பெருமானால் கையளிக்கப்பட்ட குலம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. தமிழுக்கு அவர்கள் ஆற்றியிருக்கிற தொண்டும் கல்விக்கு அவர்கள் செய்திருக்கிற சேவையும் தெய்வ தமிழ் நின்று நிலைப்பதற்கு அவர்கள் எழுதியிருக்கிற கொடை கற்றறிந்த பேராசிரிய பெருமக்கள் இதே தேவகோட்டை நகரத்தை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அண்ணாமலை அரசர் குடும்பத்தால் விருது பெற்ற சிறப்பதிகாரத்தினுடைய உச்சம் தொட்ட பேராசிரியர் ராமநாதன், நான் கல்லூரி மாணவராக இருந்த பொழுது என்னுடைய கனவிலே கல்லறிந்த பேராசிரியர் டாக்டர் வா சுபமாணிக்கம், செட்டி நாட்டின் பெருமைகளை எல்லாம் எட்டு திக்கும் பறைசாற்றுவதற்கு ஏழெடுத்து எழுதி குமித்த சோமரே, ஆங்கில இலக்கியத்தின் முடிசூடா மன்னனாக விளங்கிய நாடக தந்தை ஷேக்ஸ்பியரின் எல்லா நாடகங்களையும் அழகான தமிழில் தனித்தனி நூலாய் மொழிபெயர்த்து தரணிக்கு வெளியிட்ட பேராசிரியர் அரு சோமசுந்தரம், தமிழ்கடல் ராயசொக்கலிங்கம் என்ற அந்த பட்டியலை வரிசைப்படுத்துகிற பொழுது ஆச்சரியத்தால் என்னுடைய மனம் வியந்து விழிவிரிக்கின்றது. என் பெருமைக்குரியவர்களே, திருவேட்களம் என்கிற சைவ திருத்தலம், அந்த திருத்தலத்தில் அன்னை மீனாட்சியின் பெயரால் ஒரு கல்லூரி நிறுவப்படுகிறது. தமிழகத்திற்கு ரெண்டு தலைவர்களை தந்த குலம் இந்த நகரத்தார் குலம். அவரை நகரத்தார் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் செட்டிமார்களுக்கு ஒரு கெட்டிக்கார பட்டத்தை வாங்கி தந்த முதல் தலைவன் வெண்ணுடைவேந்தர் சர்பிடி தியாகராயன். தீர்ந்து போகாத திராவிட இயக்கம் தமிழகத்திலே காலூன்றுவதற்கு அன்னைக்கு கோடிகளை அள்ளி தந்தவருக்கு பெயர் சர்பிடி தியாகராயன். இங்கே ராமனை பற்றி இலக்கிய மேகம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பதவிக்காகவும் அற்பத்தனமான ஆதாயங்களுக்காகவும் தன்னை விற்று விடுகிற இந்த சமகாலத்தில் அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற தங்க மகடம் சர்பிட்டி தியாகராயர் அவர்களை தேடி வந்தது. அந்த செட்டிமார் குலத்தில் பிறந்து தலைநகர் சென்னையில் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிற சாலைகள் அனைத்தும் அவர் போட்டது. 40 ஆண்டு காலம் வரலாற்று சிறப்பு மிகுந்த சென்னை மாநகரில் மாநகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினராக பணியாற்றி சென்னை மாநகராட்சியினுடைய முதல் மேயர் என்கிற முத்தான இடத்தை பெற்றவர் சர்பிடி தியாகராயன். விசை தறி தமிழ்நாட்டில் இன்றைக்கு அந்த நெசவு தொழில் இருக்கிறது என்றால் அதற்கு விதை ஊன்றிய பெருமகன் சர்பிடி தியாகராயன். என் பெருமைக்குரியவர்களே, நீதி கட்சி இந்த மண்ணில் நிற்பதற்கும் நிலைப்பதற்கும் இத்தனைக்கும் அண்ணல் காந்தியடிகளுக்கு தலைநகர் சென்னையில் காஸ்மோபோலிட்டன் கிளப்பில் மகத்தான வரவேற்பு கொடுத்த தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய மகாநாட்டை நடத்துவதற்கு வாரி வாரி விளங்கிய அந்த மகத்தான தலைவர், காங்கிரஸ் கட்சி தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறது என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி ஒரு நான் பிராமின் மூமெண்டை தொடங்குவதற்கு முத்தையா முதலியார் வித்தூண்டுகிற பொழுது அவருக்கு பக்கபலமாக இருந்து டி எம் நாயர் அவர்களோடு உடன் இசை இருந்து இந்த இயக்கம் இந்த மண்ணிலே செழிப்பதற்கு அன்றைக்கு 1916 1 கோடி ரூபாய் அன்றைக்கு வாரி கொடுத்தார். 1 கோடி, இன்றைக்கு அது 2 லட்சம் கோடிக்கு சமம். 1 கோடி ரூபாயை கொட்டி செலவழித்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தை எதிர்த்து களத்தில் நின்று வாகை சூடி நீதி கட்சி நிகரில்லாத வெற்றியை பெற்றதற்கு பிறகு வெற்றி பெற்ற நீதி கட்சியின் தலைவர் வெள்ளுடைவேந்தர் சர்பிட்டி தியாகராயர் அவர்களே,
தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க மகுடத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வாருங்கள் என்று பிரிட்டிஷ் கவர்னர் லார்டு வில்லிங்டன் தங்க தாம்பாளத்தில் வைத்து அழைப்பு கொடுத்த பொழுது ஜவஹர்லால் நேருவும் ஜவஹர்லால் நேருவினுடைய சீடர்களும் என்னையும் என் சக தோழர் தரவாட்டு மாதவன் நாயரை இழித்தும் பழித்தும் பேசுகிற இந்த சூழலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க மகுடத்தை ஏற்க விரும்பவில்லை, அதை இன்னொருவருக்கு கொடுங்கள் என்று தன்னுடைய மடியில் வந்து விழுந்த முதல்வர் என்கிற மகுடத்தை வரலாற்றில் முதல் முதல் துறந்தவர் செட்டிக்குளத்தில் பிறந்த சர் பி டி தியாகராயர் என்பது வரலாறு. ரெண்டு தலைவர்களை தந்த இந்த சமூகம் எத்தனை பெரியவர்களாக இருந்தார், உன்னதமான உயர்ந்த பதவியில் உச்சத்தில் இருந்தாலும் ஊரில் திருவிழா என்றால் கோவிலில் கொண்டாட்டம் என்றால் விருட்சத்தின் உச்சியில் இருந்தாலும் வேரை நோக்கி நன்றி உணர்ச்சியோடு வருகிற ஒரு சமூகமும் இந்த சமூகம் தான். அதனால்தான் பக்தியும் தமிழும் இன்றைக்கும் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. முன்னோர்கள் செய்த வழிபாட்டையும் குல தெய்வ வழிபாட்டையும் இன்றைக்கும் ஊனி பெயர்ந்தாலும் மறக்காமல் பின்பற்றுகிற இவர்கள்தான் பணத்தை நல்ல நோக்கத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஆழக்கடலில் பாய்மரப்படையில் உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் பயணம் செய்து தேடிய திரவத்தையெல்லாம் தேன் தமிழுக்கும் சைவத்திற்கும் வாரி வாரி செலவழித்ததை இதோ எழுந்து நிற்கிற கோபுரமும் இங்கே இருக்கிற தெய்வ சேக்கிழாரின் திருவுருவ சிலையும் 96 ஊர்களில் 8 நகரத்தார் என்று பேசப்படக்கூடிய இளையாத்தன்குடியில் இருந்து இருப்பை குடி வரை இருக்கிற 8 ஊரிலும் செட்டி நாட்டில் திரும்பிய திசையெல்லாம் பார்க்கிற பொழுது நம்முடைய கண்ணுக்கு இன்றைக்கு தென்படுகின்றன. ரெங்கூன் என்கிற பர்மாவில் தேடியதை பாய்மரப்படையில் சென்று பணம் அள்ளிக்கொண்டு வந்ததை வரலாற்றின் பக்கத்தில் இருந்து ஆய்ந்து நோக்கினால் 1900 இருந்து 1940 வரை செட்டி நாட்டில் 78 ஊர்களில் இன்றைக்கு கோட்டை போல கட்டி வைத்திருக்கிற வீடுகள் அவருடைய செல்வ செழிப்புக்கு அடையாளமாக ஆகாயத்தை தொட்டு இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கின்றன. திருவைக்களம் என்று சொன்னேனே அந்த திருத்தலத்தில் ஒரு கல்லூரி அங்கேற்கண்ணி மீனாட்சியின் பெயரால் தொடங்கப்பட்டு அந்த நடுநாட்டிலும் தொண்டை நாட்டிலும் உயர்கல்வி பெறுவதற்கு அந்த கல்லூரியை விட்டால் நாதி இல்லை என்கிற நிலைமைக்கு நலிந்த மக்கள் எல்லாம் கல்வி பெறுவதற்காக அவர் தொடங்கிய மீனாட்சி கல்லூரி ஒரு பல்கலைக்கழகம் என்கிற தகுதியை பெற்றதற்கு பிறகு என் பெருமைக்குரியவர்களே, எம்ஏ பட்டத்திற்கு ஈடான பிஏ பட்டம், பிஓஎல் பட்டம், எம்ஓஎல் பட்டம் போன்ற பட்டங்களை அறிமுகம் செய்தது மட்டுமல்ல, தமிழ் துறை என்ற துறையை தொடங்கி அதற்கு முதலில் தலைமை தாங்கக்கூடிய தகுதியை யாருக்கு கொடுக்கலாம் என்று அண்ணாமலை அரசர் நீடி யோசிக்கிறார். பல்கலைக்கழகத்தில் ஒரு பொறுப்பு பெறுவதென்றால் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சமகாலத்தில் சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ், அதற்கு HOD தமிழ் துறை தலைவர் வேண்டும். நிறைய பேர் இருக்கா, அந்த காலத்திலே இருந்தான். இன்னைக்கு நிறைய தடிக்கு விழுந்த MA PhD. அவர் சொன்னார், அண்ணாமலை அரசர் தென்னிலைக்கு போகிற பொழுதெல்லாம் விபுலானந்த அடிகளை தரிசித்து வருகிறேன். தமிழ்ல அந்த மாதிரி ஒரு நூல் இல்லை.
அந்த நூலுக்கு பேர் யாழ் நூல். தமிழர்கள் இசைவிட வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, தமிழர்களினுடைய இசைக்கு ஈடான இசை இந்த உலகத்தில் எங்கும் இல்லை என்று நிறுவுவதற்கு நமக்கு கையில் கிடைத்திருக்கிற சாட்சி விவேகானந்த அடிகள் எழுதிய யாழ் நூல். அந்த விவேகானந்த அடிகளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக்க வேண்டும் என்ற முடிவை அண்ணாமலை அரசர் துணிந்து எடுக்கிறார். தொலைபேசிகளும் தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டிருந்த அந்த சூழலில் தென்னிலங்கைக்கே சென்று விவேகானந்த அடிகளை நேரில் கண்டு யாழ் நூல் எழுதிய பெருமகனை மீனாட்சி கல்லூரிக்கு வந்து தமிழ்மலை புனிந்தவனை, நீங்கள் எங்கள் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறைக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்பதற்கு அண்ணாமலை அரசர் தென்னிலங்கை தீவிற்கு போகிறார். என் பெருமைக்குரியவர்களே, விவேகானந்த அடிகள் வாழ்வில் ஒரு சந்நியாச மனநிலைக்கு வந்து தென்னிலங்கை வாழ்வை முடித்துவிட்டு கல்கத்தா ராமகிருஷ்ணா மடத்தில் சேவிக்க வேண்டும் என்று கல்கத்தா ராமகிருஷ்ணா மடத்திற்கு வந்து வேலூரில் இருக்கிற மடத்தினுடைய பொறுப்பை ஏற்று அந்த மடத்தை நிர்வகிக்கக்கூடிய பணியில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்திமகால வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக ஆக்க வேண்டும் என்று விவேகானந்த அடிகள் முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு இனிமேல் அவரை எப்படி அழைக்க முடியும் என்று யோசித்த அண்ணாமலை அரசர் தயக்கம் இல்லாமல் கல்கத்தா செல்கிறார். ராமகிருஷ்ணா மடத்தில் போய் இப்படி ஒரு விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறேன் என்று மடத்தினுடைய சன்னியாசியை சந்தித்து பேசி அவரை அழைத்துக் கொண்டு செல்வதற்கு அவர் ஒப்புக்கொண்டால் நீங்கள் அழைத்துக் கொண்டு செல்லலாம், இந்த மடம் அதற்கு குறுக்கே நிற்காது என்று கல்கத்தா மடமும் வேலூர் மடமும் உறுதிமொழி தர விவேகானந்த அடிகள் எங்கே என்று கேட்டால் இமயமலையின் அடிவாரத்தில் சபிக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு அவர் போயிருக்கிறார் என்று சொல்லி இமயமலையின் அடிவாரத்திற்கு அண்ணாமலை அரசர் சென்று விவேகானந்த அடிகளை சந்தித்து எங்கள் பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்துறைக்கு தாங்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த விண்ணப்பத்தை உங்களிடம் நேரில் சமர்ப்பிப்பதற்கு தென்னிலங்கை வந்தேன், சந்திக்க முடியவில்லை. கல்கத்தா வந்தேன், பேலூர் வந்தேன், உங்களை காண முடியவில்லை. இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்டு இவ்வளவு தூரம் பயணித்து வந்திருக்கிறேன். எங்கள் பல்கலைக்கழகத்தில் சைவம் தலைக்க வேண்டும், தமிழ் ஓங்க வேண்டும், நீங்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது வாழ்க்கையை துறந்து மடத்துக்கு போனவர் மடத்தை துறந்து தமிழுக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவர் பொறுப்பை விவேகானந்த அடிகள் தான் முதலில் ஏற்றார். அண்ணாமலை அரசரை தவிர இந்த காரியத்தை இன்னொருவர் செய்ய முடியாது. அதற்கு பிறகு எம்எல் பிள்ளை என்று சொல்லுவார். இன்னைக்கு எங்களை மாதிரி தமிழ் படிச்சவங்க எல்லாம் எம்ஃபில் அப்படின்னு போயிட்டு இருக்கும் பொழுது அந்த காலத்தில் வழக்கறிஞர்கள் தமிழ் இலக்கிய மேடைகளை ஆட்சி செய்தார்கள். தமிழிலே அவர்கள் முத்திரை பதித்தார்கள், ஆய்வு செய்தார்கள், ஆழங்கால்பட்டு சிந்தித்தார்கள். அது அவரிலே ஒருவர் பெயர் எம்எல் பிள்ளை என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற வழக்கறிஞர் கா சுப்பிரமணிய பிள்ளை. அந்த காசு பிள்ளையை விவேகானந்த அடிகளுக்கு பிறகு அந்த பொறுப்பில் உட்கார வைக்கிறார். அதற்கு பிறகு மறைவல்லடிகளாரினுடைய தமிழ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பெரியாரும் அண்ணாவும் நடத்திய ஆதிக்க இந்திய எதிர்த்து களம் காணுவதற்கும் சித்தமாக இருந்த யுகக்கவிஞன் பாரதியின் உற்ற நண்பர் நாவலர் சோமசுந்தர பாரதியாரை
அந்த பொறுப்பில் அமர வைத்த அழகு பார்க்கிறார். என் பெருமைக்குரியவர்களே, எந்த பட்டமும் பெறவில்லை. பண்டிதமணி மகிபாலன்பட்டி கதிரேச செட்டியார் அவர் உடன்படவே இல்லை, இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, எத்தனையோ நெருக்கடி அண்ணாமலை அரசர் கொடுத்த பொழுது எல்லா நெருக்கடிகளையும் நிராகரித்து விட்டேன், நான் வர முடியாது என்று வலிந்த வற்புறுத்தியும் அண்ணாமலை அரசரை கேட்டதற்கு பிறகு, அதையும் தாண்டி அவரை அந்த பல்கலைக்கழகத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து மகிபாலன்பட்டி தந்த தமிழின் சிகரம் திட்ட பேராசிரியர் பெருமைக்குரிய பண்டிதமணி கதிரேச செட்டியாரையும் அந்த இடத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த காலம் சைவத்துக்கும் தமிழுக்கும் பொற்காலம் என்பதை மறந்து விடாதீர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த நாளில் வெளியிட்ட சைவம் சார்ந்த வெளியீடுகள், தமிழ் சார்ந்த படைப்புகள், அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழுக்கு தந்த கொடைகள் எல்லாம் அந்த காலத்தில் வெளிவந்தது. அப்படி ஒரு கடமையை அன்றைக்கு அண்ணாமலை அரசர் செய்தார். இயல் தமிழ், இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்கிற இருக்கிற தமிழில், இசைத்தமிழில் இசைப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாகவதர்கள் யாரும் முன்வராத நிலையில், டிசம்பர் திங்களில் நடைபெறுகிற இசை விழாக்களில் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு பாட்டாவது தமிழுக்கு தரக்கூடாதா என்று டிசம்பர் இசை விழாக்களில் தமிழர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அளவுக்கு தமிழை நீசபாசைக்கு நிராகரித்த காலகட்டத்தில், தமிழுக்கு தமிழ் இசைக்கு விழா எடுக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ் இசை சங்கத்தை தொடங்கி அந்த விழா எடுப்பதற்கென்றே இன்றைக்கு சென்னை பாரிமுலையில் அண்ணாமலை மன்றத்தை நிறுவி தமிழுக்கு இசைக்கு விழா எடுப்பதற்குமே அதை கண்டார் அவர். அண்ணாமலை அரசர் இல்லை என்றால் தமிழ் இசை இல்லை, அண்ணாமலை அரசர் இல்லை என்றால் தமிழ் இல்லை என்கிற அளவுக்கு செட்டிநாட்டில் பிறந்த அண்ணாமலை அரசர் தமிழுக்கு அவ்வளவு பங்களிப்பை செய்தார். என் பெருமைக்குரியவர்களே, அன்றைக்கு குடியிருந்த வீட்டை கல்விக்காக அன்றைக்கு தரை வார்த்து தந்தார் வள்ளல் அழகப்ப செட்டியார். கல்வி மறுக்கப்பட்ட பெண்கள் சமூகம், இவர்கள் கல்வி கற்பதற்கென்று முதல் வாசலை அண்ணாமலை அரசரும் அழகப்பா செட்டியாரும் திறந்து வைத்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் பெண் கல்விக்கு, அதிலும் நம்முடைய சமூகத்தை சார்ந்த பெருமக்களுக்கு ஆச்சார கோடுகளாலும் நிர்பந்த ஒப்பனைகளாலும் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருந்த பெண் குலத்திற்கு அன்றைக்கு வாழ்வளித்ததும் இந்த நகரத்தார் குடும்பத்தில் பிறந்த கலை தந்தை கருமுத்து தியாகராஜ செட்டியாரும் அழகப்பா செட்டியாரும் அண்ணாமலை அரசரும் தான். விருந்து ஓம்புவதில், பாரம்பரியத்தை பேணுவதில், நகரத்தார் என்று சொன்னால் இளையாத்தங்குடி நகரத்தில் தொடங்கி எட்டு ஊர்களில் எம்பெருமானுக்கு கோவில் எழுப்பி எந்த திருக்கோவில்களிலும் பல்லவர்கால சிற்பங்கள் கூட இதற்கு ஈடாகாது என்கிற வகையில் இளையாத்தங்குடியில் சிற்பத்திற்கு என்று மாளிகை எழுப்பியதைப் போல அதை வரைந்து தந்து தமிழுக்கு துறைதோறும் விழா எடுத்தது மட்டுமல்ல, கம்பனுக்கு கோவில் கட்டி கம்பனையே வழிபடு தெய்வமாக்கி அதையும் தாண்டி தமிழ்த்தாய்க்கு சிலை நிறுவி மொழியை கொண்டாடிய சமூகம் நகரத்தார் சமூகம் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். திட்டமிடுதல், முடிவெடுத்தல், வினை முடித்தல் என்கிற மூன்று லட்சியங்களில் இறுதி வரைக்கும்
உறுதியாக இருந்து தமிழையும் சைவத்துக்கு அதனுடைய பயணத்திற்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருந்து சமூகம் நகரத்தார் சமூகம். சைவம் தலைப்பதென்றால் அன்றைக்கு பழனிக்கு 100 பேர் சென்றார்கள், 200 பேர் ஆனார்கள். அது ஒரு இயக்கமாகவே உருவெடுத்தது. இங்கிருந்து புறப்பட்டு தண்டாயுதபாணி குடியிருக்கிற ஆவினன்குடி என்கிற பழனி வரைக்கும் ஒரு திருத்தல யாத்திரையை மேற்கொண்டு லட்சக்கணக்கான மக்களை முருகன் உபாசனை என்கிற தடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நகரத்தார் பெருமக்கள் வாரி செலவழித்த தொகை எண்ணிலடங்காதவை. தண்டாயுதபாணியுடைய அளப்பெரும் கருணை, அவருடைய தீர்க்கமான கடாட்சம் நேரடியாக பெற்ற இந்த சமூகம் வரலாற்றின் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற்றது. இன்றைக்கும் சாத்தன் சாத்தப்பன் என்கிற பெயர் செட்டிநாட்டில் துளங்குகிறது என்றால், என் பெருமைக்குரியவர்களே, இந்த சாத்தன் என்கிற பெயர் மணிமேகலையிலே இருக்கிறது, சிலப்பதிகாரத்திலேயே இருக்கிறது. நான் இங்கே வந்த பொழுது என் தம்பி சோமுவிடத்தில் கேட்டேன், விதிரைப்பட்டி எங்கே இருக்கிறது? அவர் எங்க பக்கத்தில் தான் இருக்கிறது என்றார். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் தென்திசை குமரி முதல் திருத்தணிமலையின் எல்லை வரையிலும் கால்நடையாகவே நடந்து சாகா வரம்பற்ற இலக்கியங்களை எல்லாம் தேடி தேடி, அந்த ஏடுகளினுடைய மூலப்பிடிகள் எங்கே என்று தேடி, எத்தனைய அவமானங்களையும் அவமதிப்புகளையும் தாங்கிக் கொண்டு சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசிய காப்பியம், முத்தமிழ் காப்பியம், முதல் காப்பியம் என்ற தகுதியை பெற்ற தமிழ் தேசிய காப்பியம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று விதியின் வலிமையை சொன்னது, கற்புடை பெண்ணிற்கு கோவில் கட்டி கும்பிடுகிற ஒரு தலைமுறை உதயமாகும் என்று தீர்க்க தரிசனத்தோடு அன்னைக்கு சொன்னது, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று சொல்லி பாயிரமெழுதிய சிலப்பதிகாரத்தினுடைய மூலப்படியை தமிழகம் முழுவதும் தேடி தேடி கடைசியிலே மிதிலைப்பட்டியில் தான் அது இருக்கிறது என்று முடிவுக்கு வந்து மிதிலைப்பட்டிக்கு வந்து அதனுடைய மூலப்படியை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் எழுத்து எண்ணி படித்து தொகுத்து வழங்கிவிட்டு டாக்டர் உவே சாமிநாதையர் என்கிற தமிழின் சிகரத்தை தொட்ட பிரபகன் எழுதுகிறார், தெய்வ திருத்தலங்கள் தமிழகத்தில் எத்தனையோ இருக்கின்றன, வைணவ திருப்பதிகள் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்கின்றன, அதே முக்கியத்துவத்தை தமிழுக்கு கொடுப்பதென்றால் தமிழினுடைய திருத்தலம் என்று மதிக்கப்பட வேண்டிய ஒரு ஊர் நகரத்தார் சமூகம் வாழக்கூடிய மிதிலைப்பட்டி, டாக்டர் உவே சாமிநாதையர், அங்கேதான் எனக்கு சிறப்பதிகாரம் கிடைத்தது என்று எழுதுகிறார். பாகனேரி காசி விஸ்வநாத செட்டியார் தயவு இல்லாமல் போனால் நாம வெங்கடசாமி நாட்டார் அடியார்க்கு நல்லார் அரும்பத உரை செம்பதிப்பாக பதிப்பித்து சிறப்பதிகாரத்திற்கு புதிய உரையை வெங்கடசாமி நாட்டார் தந்திருக்க முடியாது. பாகனேரி காசி விஸ்வநாத செட்டியார் அந்த கடமையை அன்னைக்கு செய்தார். காசி விஸ்வநாத செட்டியாரின் தயவால் தான் தமிழ் இலக்கியத்தினுடைய தகுந்த ஒரு தமிழ் தேசிய காப்பியம் இன்றைக்கு தரணியெல்லாம் இன்றைக்கு பெயர் பெறக்கூடிய பெருமையை அன்றைக்கு பெற்றது. தொழில்துறையில் ஏதோ லேவாதேவி செய்து கொண்டிருந்த ஒரு சமூகம், வட்டிக்கு தொழில் செய்து வாழ்க்கை நடத்திய ஒரு சமூகம், அறம் சார்ந்த வழியில் இருந்து அணுகளவும் விசகாத ஒரு சமூகம், கடல் கடந்த நாடுகளில் மொரீசியஸில் செய்கோலில் சுமத்ராவில் பர்மாவில்
மலேயாவில் சிங்கப்பூரில் தன்னுடைய கொடியை பட்டுடி வீசி பறக்க செய்த சமூகம், என் பெருமைக்குரியவர்களை ஆங்கிலேயரின் வருகைக்கு பிறகு விலாசமும் ஒளியும் இழந்திருக்கிற சூழலில் தனக்கான ஒரு புதிய வாழ்க்கையை தேடிக்கொள்வதற்கான வாய்ப்பை அவர்கள் தேடுகிற பொழுது தமிழகத்தில் கல்வி நிலையங்களையும் தொழில் நிலையங்களையும் துணிச்சலாக தொடங்கிய சமூகம் நகரத்தார் சமூகம். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய டிஐ சைக்கிள் கம்பெனி, கார்பேரண்டம் நிறுவனம், பாரி நிறுவனம், தி ஸ்பீக், செட்டிநாடு சிமெண்ட், எஸ்ஆர்பி ரூல்ஸ் டூல்ஸ் போன்ற கம்பெனிகளை நிறுவி லட்சக்கணக்கான வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இவர்கள்தான் கணக்கில் கச்சிதமாக கணக்கு பார்த்து செலவழித்த இந்த சமூகம் தான் தமிழ்நாட்டில் வங்கிக்கார வாசலையும் திறந்து வைத்தார்கள். இன்றைக்கு வங்கியில் போட்ட பணம் நமக்கு திரும்ப வருமா என்கிற கவலை நம்மை ஆட்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வங்கி நிர்வாகத்தில் ஒரு நேர்த்தியையும் முறையையும் இந்த நாட்டில் பதிவு செய்ததும் நகரத்தார் சமூகம் தான். என் பெருமைக்குரியவர்களே, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், மதுரை கருமுத்து தியாகராஜ செட்டியாரின் தேவால் மதுரா பேங்க், 1943 மதுரா பேங்க், பேங்க் ஆஃப் காரைக்குடி, செட்டிநாடு கமர்ஷியல் பேங்க், நாட்டுக்கோட்டை பேங்க், செட்டிநாடு பயனீர் பேங்க், நகரத்தார் பேங்க், தஞ்சாவூர் பெர்மனன்ட் ஃபண்ட் என்று இத்தனை நிதி நிறுவனங்களை இந்த தமிழகத்தில் தொடங்கி நாணயத்திற்கும் நம்பகத்தன்மைக்கும் பேர் பெற்ற ஒரே சமூகம் நகரத்தார் சமூகம். அவர்கள் கடல் கடந்து சென்றவர்கள். கடல் கடந்து சென்று கொண்டு வந்த செல்வத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்து முதலீடு செய்து வங்கி தொடங்கினார்கள். இன்றைக்கு வங்கியில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு கடல் கடந்து செல்கிறார். அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் பரம்பரை போல இருக்கிறான், வல்லாந்து சிரிக்கிறான். அன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து தேடிக்கொண்டு வந்து இத்தனை நிதி நிறுவனங்களை ஆகாயம் போல் வீடு கட்டி கோட்டை கட்டி இந்த பெருமக்கள் தமிழ் சமூகத்திற்கு அன்னைக்கு கொடையாக தந்தார்கள். அன்னை தமிழ் வளர்த்த ஔவை கிழவிக்கு பொற்பாடகம் தந்த சமூகம் இந்த சமூகம். வரப்புயர நீர் உயரும் என்று உழவனை வாழ்த்திய எங்கள் ஔவை பெருமாட்டி, மடிச்சீலை பெருக என்று செட்டிநாட்டு பெருமக்கள் வளம் பெறவும் வானளாவையும் புகழ் பெறவும் ஔவையின் வரம் பெற்ற சமூகமும் இந்த சமூகம்தான். நாங்கள் நகரத்தார்கள், நாங்கள் ஊழி பெயர்ந்தாலும் பெயராதவர்கள். நட்ட கல்லையும் கிட்ட குலமும் அழிக்க மாட்டோம். மன்னம் இமயமலையுங்கள் இமயமலை என்று பாரதி பெருமிதத்தோடு பேசுகிறானே, அந்த மகா மேரு கிரி சாய்ந்து போயினும் கடல் ஏழும் வற்றிய போதினும் காவேரி வறண்ட போதினும் சந்திராள் சூரியாள் தெற்கு வடக்காக போதினும் நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் என்று சத்தியம் எடுத்துக்கொண்டு அதை இன்றைக்கு பின்பற்றி வருகிற சமூகம் நகரத்தார் சமூகம். ஊழி பெயரினும் தான் பேரா சான்றாண்மைக்கு ஆள் எனப்படுவார் என்கிற வான்புகள் வள்ளுவத்திற்கு நாளும் இலக்கணமாகி வருகின்ற சமூகம் இந்த சமூகம். மணமகன் கழுத்தில் தாலி கட்டி கட்டுவதற்கு முன்னால் அந்த தாலியை ஊர்வலமாக எடுத்து சொல்லுவதை சிலப்பதிகாரத்தில் நான் படித்திருக்கிறேன். கண்ணகி காலம் தொட்டு தாலியை ஊர்வலமாக எடுத்து செல்வதும் அந்த தாலிக்கு உரியதோர் மரியாதையை கொடுப்பதும்
கத்தார் சமூகத்தில் இருக்கிறது என்றால் அது கண்ணகி காலத்தில் தொடங்கிய அந்த மரபை காலம் தோலுரித்து நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் பூட்டப்பட்ட இத்தை நாளிலும் அதை மறக்காமல் பின்பற்றுகிற நகரத்தார் சமூகத்தை எப்படி பாராட்டினாலும் தகும். பெருங்குடி மரபில் தோன்றிய கண்ணகி புனிதபதி வேறுபடு திருவின் வீறு கொண்டன என்று திருமணம் முடிந்ததற்கு பிறகு மகளையும் மகனையும் மருமகளையும் இன்னொரு வீட்டில் குடியமர்த்தல் என்கிற அந்த வைபவத்தை சிலப்பதிகார காலத்தில் கண்ணகிக்கு தொடங்கிய அந்த மரபை இன்றைக்கும் சிட்டி நாட்டில் நாம் பின்பற்றி வருகிறோம் என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். வாணிகம் செய்து நீரின் வந்த நிமிர்புரி குறவியும் காலின் வந்த கருங்கறி மூடையும் ஈழத்து உணவும் காலக தாக்கமும் முத்தும் பொன்னும் மணியும் காவிரிப்பூ பட்டினத்தில் மலையென குவித்து வைத்து உலகத்தின் எல்லா திசைகளிலும் இருந்த வணிகர்களுக்கு அதை வாரி வாரி விற்று அன்றைக்கு வாழ்க்கை நடத்திய சமூகமும் நகரத்தார் சமூகம் தான். தெய்வத்தை பேடுவதற்கு அன்றைக்கு நாகநாட்டில் சாந்தியாபுரியில் இருந்த காலத்தில் கோபதீஸ்வர சுவாமி தரிசனம், சதாசிவ குருவிடத்தில் தீட்சகிரியை, நாகநாட்டில் இருந்து தொண்டை நாட்டில் இடம்பெயர்ந்ததற்கு பிறகு சத்தியமரீஸ்வரர் தரிசனம், அருணகிரி சிவசங்கராச்சாரியரிடத்தில் தீட்சை, அதற்கு பிறகு சோழ நாட்டில் இடம்பெயர்ந்ததற்கு பிறகு ருத்ரபதீஸ்வரர் தரிசனம், செண்பக சிவாச்சாரியாரிடத்தில் தீட்சை கிரியை ஏற்று தமிழ் சமூக வரலாற்றில் முதலில் சிம்ம கொடியை ஏந்தியவர்களும் தங்க கவசத்தை அலங்கரிக்கிற தகுதியை பெற்றவர்களும் சோழ நாட்டு மன்னர்களுக்கு முடிசூட்டக்கூடிய பொறுப்பு பெற்ற சமூகம் செட்டி நாட்டு சமூகம் தான். கொடியவர்கள் கூட கொடி எடுத்துக் கொண்டுதான் வருகிறார்கள். அன்றைக்கு சங்க காலத்திலே சங்கம் அறிவிய காலத்தில் இருந்தே சோழ நாட்டில் குடிவந்த காலத்தில் இருந்து சிம்ம கொடியை கையில் ஏந்துகிற பாக்கியத்தை அன்றைக்கு சோழ நாட்டு மன்னர்களால் பெற்ற குலம் நகரத்தார் குலம். இளையாத்தன் குடி நகரம் தான், நகரம் எழுதிய நகரம் என்றால் அந்த நகரத்தில் தான் காஞ்சி மடத்தினுடைய 65வது சங்கராச்சாரியார் ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முக்தி அடைந்தார்கள். ஏழு பிரிவினருக்கென்று ஏழு விநாயகர் கோவில்களை எழுப்பி ஏழு ஊரணிகளை அங்கே நிர்மாணித்து ஐராவதம், புஷ்பரீகம், குமுதம், அஞ்சனம், புஷ்பரத்தம், சர்வம், சுப்ரதீபம் என்று அஷ்டதிக்குகளுக்கும் அன்றைக்கு தாங்குகிற தூண்களில் அதை அலங்கரித்தது வைத்து மட்டுமல்ல தட்சிணாமூர்த்தியை தாங்குகிற தூண்களில் ஒரே சிற்பத்தில் கலை மாலையும் பிடை மாலையும் வடித்த நேர்த்தி சிற்ப உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வல்லுநர்கள் கூட வியந்து போற்றுகிற சிற்பம் இளையாத்துக்குடியில் இருக்கிற சிற்பம். வலப்பக்க உடலை மறைத்து பார்த்தால் கலைமானும், இடப்பக்க உடலை மறைத்து பார்த்தால் பிணைமானும் அதிலே செதுக்கி ஆண்மானும் பெண்மானும் ஒரு தலையும் ஈர் உடலும் கொண்டு 15 சென்டிமீட்டர் அகலமும் 7 மீட்டர் உயரமும் கொண்டு எழுந்து நிற்கிற அந்த சிற்பத்துக்கு நிகரான சிற்பம் கல்லெல்லாம் சிலை செய்த பல்லவன் நிர்மாணித்த மாமல்லபுரத்தில் கூட பார்க்க முடியாது, இளையாத்துக்குடியில் பார்க்கலாம். இதை எழுதியிருக்கிறார்கள். நான் படித்து பார்த்ததற்கு பிறகு
சிற்பத்திற்கு என்று முதல் நூலை தந்தவன் மகேந்திரவர்ம பிரதவர். அவன் தான் மத்தவிலாசத்தை தந்தான். அந்த மத்தவிலாசத்தை தந்த மகேந்திரவர்ம பெருமன் சிற்பத்திற்கும் கோவிலுக்கும் சாதிக்காததை நகரத்தார் சமூகம் சிற்ப உலகத்திற்கும் திருக்கோவில்களுக்கும் செய்திருக்கிறது என்பதை பிடித்து ஒப்புமை பண்ண முடியாத அளவுக்கு இளையாத்தங்குடியில், மாத்தூரில், பைரவன் கோவிலில், இரணியர் கோவிலில், பிள்ளையார்பட்டியில், நேமத்தில், இலுப்பைக்குடியில், சூரக்குடியில், எல்லா இடங்களிலும் வேலங்குடி அந்த சிற்பங்களை வரைந்தது மட்டுமல்ல, அழகான ஓவியங்களையும் மைக்கேல் ஆஞ்சலோ அன்றைக்கு அற்புதமான ஓவியங்களை வரைந்தான். விதானத்தில் ஓவியங்களை தீட்டினான். மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு நிகரான ஓவியம் இன்னும் பிறக்கவில்லை என்று இந்த நாளில் பல பேர் பேசிக் கொண்டிருக்கிற சூழலில், அப்படி விதானங்களில் ஓவியம் வரையக்கூடிய கலையை மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு முன்னாலேயே எங்கள் நகரத்தார் சமூகம் தாங்கள் நிறுவிய கோவில்களில் வரைந்து தந்திருக்கிறார்கள் என்பதற்கு அந்த ஓவியங்கள் இன்றைக்கும் சாட்சி. என்னை பொறுத்தவரையில் தமிழுக்கு ஒரு தமிழ் மொழி அதனுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மொழியின் நூல்கள் பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்று ஒரு நூற்றாண்டில் பல புத்தகங்களை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலத்தில். டாக்டர் மு அருணாச்சலம் என்கிற பெருமகன் நூற்றாண்டு வாரியாக தமிழ் இலக்கிய வரலாற்றை அன்னைக்கு எழுதினார். சரி, எழுதினால் போதுமா? அதை பதிப்பிப்பதற்கு யாராவது முன்வர வேண்டாமா? அந்த பதிப்பிக்கின்ற காரியத்திற்கு யார் முகம் கொடுப்பது என்று வந்த பொழுது முதன் முதலில் அந்த பெரிய சுமையை தன்னுடைய தோளில் தாங்கிக் கொண்டு தென்னிந்திய சைவ சித்தாந்த நுற்பதிப்பு கழகம் தமிழகத்தில் உதயமாகிருந்தால் அது நகரத்தார் கொடையால் மட்டுமே சாத்தியமாயிற்று என்பதை மறந்துவிடக்கூடாது. சாகா வரம்பற்ற சைவ இலக்கியங்களுக்கு உயிர் தந்ததும் உலவ விட்டதும் அஷ்டபிரபந்தங்கள் என்று சொல்லக்கூடிய குமரக்குருவருடைய இலக்கியங்கள், சைவ சித்தாந்த நூல்கள், மெய்கொண்ட கீர்த்தி எல்லாவற்றையும் எண்ணி எண்ணி எழுதி எழுதி படியெடுத்து படியெடுத்து ஆய்ந்து ஆய்ந்து சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அன்றைக்கு திரும்ப திரும்ப வெளியிட்டு தமிழ்நாட்டு மக்கள் தமிழிலே சிகரங்களை தொடுவதற்கும் தமிழை தேடுவதற்கும் அன்னைக்கு வழியமைத்து தந்த மகத்தான நூல்களை சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அன்னைக்கு வெளியிட்டதென்றால் அன்னைக்கு வெளியிடுவதற்கு நகரத்தார் பெருமக்கள் செய்த நன்கொடைதான் அதற்கு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என் பெருமைக்குரியவர்களே, சைவ சித்தாந்தம் இன்றைக்கும் இந்த மண்ணில் அன்பு நிலையம் என்று 1937 சிங்கப்பூரிலே தொடங்கினார்கள். நகரத்தார் எங்கெல்லாம் இருந்தார்களோ ரெங்கூனில் இருந்தாலும் அங்கே ஒரு பதிப்பகம் வைத்தார்கள். சிங்கப்பூரிலே அன்பு நிலையத்தை தொடங்கி உலக வரலாற்றில் அதிசயங்களை நிகழ்த்தியவர்கள், ஆச்சரியங்களை உருவாக்கிய டாண்டே, விக்டர் கியூகோ, அமெரிக்காவின் பாரதிதாசன் என்று பேசப்படக்கூடிய வால்ட் விட்மன், எமர்சன் எல்லாவற்றையும் முதல் முதலில் தமிழகத்துக்கு அறிமுகம் செய்தது இந்த அன்பு நிலையம்தான். 1939
தொடங்கிய நவயுக பிரசுராலயம் காரைக்குடி சித சிதம்பரம் செட்டியாரால் தொடங்க பெற்று அவராலே கண்காணிக்கப்பட்டு பண்டித ஜவஹர்லால் நேரு 10 வயது மகள் இந்திரா பிரியதரிசனி அவர் நைனிடால் சிறையில் இருந்த காலத்தில் அவருக்கு எழுதி உலக வரலாறாக அவர் இந்த டிஸ்கவரி ஆஃப் தி இந்தியா தி கிளிம்சஸ் ஆஃப் தி வேடிக் ஹிஸ்டரி அந்த புத்தகம் தமிழில் முதல் முதலாக வெளிவந்தது என்று சொன்னால் அதை நவயுக பிரசுராலயம் என்கிற நகரத்தார் பிரசுராலயம் தான் அதை முதலில் வெளியிட்டு பெருமை பெற்றுக் கொண்டது. அது மட்டுமல்ல, பிரிக்கப்பட்ட இந்தியா, இந்தியா பிரிந்ததற்கான காரணிகள், அதற்கான தேவைகள், அதற்கான மறுப்புகள், அதை தவிர்ப்பதற்கான எடுத்த முயற்சிகள் என்று பல பக்கங்களாக இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் எழுதிய அந்த நூலையும் நவயுக பிரசுராலயம் தான் அன்னைக்கு வெளியிட்டது. நாங்கள் புத்தகம் மட்டும்தான் வெளியிடுவோமா? இன்னைக்கு இதில் வருகிறது விகடன் குழுமம், இந்து குழுமம் என்று பல இதழ்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. முதலில் முதலில் வை கோவிந்தன் அவர்கள் சக்தி காரியாலயம் என்று ஒரு இதழை தொடங்குகிறார். இங்கிலீஷ்ல அறிவை தேடிக்கொள்ளவும் ஆய்விற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் தேர்வு எழுதுவதற்கு ஒருவரை தயார் செய்வதற்கும் நான் படிக்கிற காலத்திலேயே ரீடர்ஸ் டைஜஸ்டை படியுங்கள் என்று சொல்வார்கள். அந்த ரீடர்ஸ் டைஜஸ்டுக்கு நிகராக அன்னைக்கு சக்தி காரியாலயத்தை தொடங்கியது மட்டுமல்ல, இதழ் நடத்துவதிலும் நகரத்தார் வெற்றி பெற முடியும் என்று நிரூபிப்பதற்கு அந்த சக்தி தான் அன்னைக்கு உதவியது. சின்ன அண்ணாமலையும் ட்ரோஜன் அண்ணாமலையும் சேர்ந்து தமிழ் பண்ணை என்றொரு பதிப்பகத்தை தொடங்கி நிறைய தமிழ் நூல்களை வெளியிட்டார்கள். சிதம்பரநாதன் கம்பெனி 1941 தொடங்கி காந்தி அண்ணாமலை என்கிற அம்மையார் தொடங்கி அதுவும் ரெங்கூனில் தொடங்கி ஒரு செட்டிநாட்டு பிறந்து ரங்கூனில் வாழ்க்கை தேடி போற இடத்தில் காந்தி அண்ணாமலை தொடங்கி பல புத்தகங்களை வெளியிடுகிறார். செட்டிநாட்டில் ராயவரத்தில் பிறந்த பழனியப்ப செட்டியார், அவர் தம்பி செல்லப்பா செட்டியார் அவர்கள் தொடங்கிய பழனியப்பா பிரதர்ஸ் என்கிற புகழ்பெற்ற பதிப்பகம்தான் செட்டிநாட்டில் பிறந்த குழந்தை கவிஞர் அளவண்ணியப்பா அவர்களினுடைய விருதுகள் பல பெற்ற மலரும் உள்ளத்தை செட்டிநாட்டுக்கு பெருமை சேர்த்தார் டாக்டர் ஆ சிதம்பரநாத செட்டியாரினுடைய புத்தகத்தை வெளியிட்டதும் அவர்கள்தான். கபலா பிரசுராலயம், முல்லையா முல்லை முத்தையா கண்டனூர் ராமநாதன் தொடங்கி ஸ்டார் பிரசுரத்தை விஆர்எம் செட்டியார் 1942 தொடங்கி சாமி சிதம்பரனார் புதுமை பித்தன் ரகுநாதன் பிந்தன் ஆகிய சமகால எழுத்தாளர்களை நம்முடைய பார்வைக்கு கொண்டு வந்ததும் நகரத்தாருடைய பதிப்பகம் தான். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பெருமைக்குரியவர்களே, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து பதிப்பு செம்மல் என்று பட்டம் பெற்று அதையும் தாண்டி பணிவாசகர் நூலகம் என்னொரு நூலகத்தை பதிப்பகத்தை தொடங்கி மாணிக்க வாசகர் பேரால் தொடங்கிய பதிப்பகம் தமிழ்நாட்டில் நேர்த்தியும் கீர்த்தியும் சீர்த்தியும் மிகுந்த புகழ் மிகுந்த நூல்களை மணிவாசகர் நூலகம்தான் மணித்தமிழ்நாட்டில் வெளியிட்டு அதுவும் கையடக்க விலைக்கு எல்லோரும் கற்றுக்கொள்வதற்கு கொண்டு சேர்த்தது ஐயா ஐயப்பனார் தான். தவத்தில் குன்றக்குடியடிகளாரின் பேச்சுக்கள் அனைத்தும் காற்றில் கலைந்து கரைந்து போய்விடாமல் அதை காப்பாற்றி எழுத்தாக்கி வெளியிட்ட பெருமையும் மணிவாசகர் மூலம் ஐயப்பனார் அவர்களைத்தான் சாரும். இப்படி பதிப்பகத்தில் சிற்பத்தில் திருக்கோவிலில் சைவ திருமுறைகளை அனுஷ்டிப்பதில் ஆச்சார அனுஷ்டானங்களை பேணுவதில்
வங்கிகளை நிர்மாணிப்பதில், கடல் கடந்து செல்வதில், எல்லாவற்றையும் மேலாக காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 65வது படித்துறை அது செட்டிமார் மகமைக்கு உரியது என்றும், இன்றைக்கும் செந்தமிழ்நாட்டு தமிழர்கள் காசிக்கு தரிசனத்திற்கு என்று சென்றால் 65வது படித்துறையில் தான் குளிக்கிறார்கள். அதற்கான வாய்ப்பு வசதியும் செட்டியமார்கள் தான் காசியிலும் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிற நல்ல செய்தி. காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஒரு செட்டியார் தங்கத்தினாலே காசி விசாலாட்சி தெய்வ சிலையை அங்கே நிர்மாணித்து அதற்கான பொருள் செலவு அனைத்தையும் தன்னுடைய வருமானத்தை கொண்டே அதை நிர்மாணித்து தந்து பெரும் புகழை அவர் ஈட்டிக் கொண்டார். ஆகவே சைவ திருமறைகள் அன்றைக்கு சிறைப்பட்டு கிடந்த காலத்தில் மாமன்னர் மாமன்னன் ராஜராஜன் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சிலைகளை கொண்டு வந்து இதோ இதை எழுதியவர்கள் எல்லாம் இதை கேட்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் சிறையில் இருந்து மீட்டு அன்றைக்கு திருமறைகளை வெளியே கொண்டு வருவதற்கு ராஜராஜ சோழன் என்கிற ஒரு மகா பெரிய சோழ மன்னன் உதவி புரிந்ததனால் திருமறை நமக்கு கிடைத்ததென்றால் அந்த திருமறையை நம்முடைய நாக்கில் நடமாட விடுவதற்கு அதை தொடர்ந்து இயக்குவதற்கு நகரத்தார் சமூகம் செய்திருக்கிற பெரும் தொண்டை மறக்க முடியாது. திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீனமும் கோவிலூர் மடமும் கோவிலூர் மடத்தினுடைய சார்பாக இருக்கிற மடங்களும் தமிழுக்கு வெளியிட்ட படிப்புகளும் அவர்கள் தமிழுக்கு எடுத்துகிற விழாக்களும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது. பரப்பில் கோமான் பாரிமன்னனுடைய விழாவை யாரும் கண்டுகொள்ளாத காலகட்டத்தில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அன்னைக்கு பிரான்மலையில் எடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து அன்னைக்கு கடையேழு வள்ளல்களுக்கு பெருமை சேர்த்த பெருமையும் மாட்சியும் நம்முடைய நகரத்தார் சமூகத்திற்கே சாரும். இந்த நகரத்தார் சமூகத்தில் தமிழுக்கு மிகப்பெரிய கொடையாக வாய்த்தவர் சிறுகோடன்பட்டி தந்த கவியரசர் கண்ணதாசன். முத்தையா என்கிற முகமரியோடு பிறந்து தமிழ் இலக்கியத்திற்கு அவன் ஆற்றியிருக்கிற தொண்டை ஒரு தனிப்பொழிவாக கூட என்னால் பேசி நிறைவேற்ற முடியாது. தமிழிசை திரைப்பாடல்களுக்கு ஒரு இலக்கிய தகுதி உண்டு என்று நிறுவி காட்டுவதற்கு திருவோடுகளிலே தங்க காசு வீசியவர் கண்ணதாசன். நதியில் விளையாடி பொடியின் தலை சீவி நடந்த இளம் தென்னிலை என்று அவன் அன்றைக்கு எழுதிய பாட்டுக்கு நிகரான பாட்டை இன்றைக்கும் இதுவரைக்கும் யாரும் எழுத முடியவில்லை என்பதை யாரும் மறுக்க முடியாது. பெருமைக்குரியவர்களே, ஆதிசங்கர பகவத் பாதார் எழுதிய பஜகோவிந்தத்தை பதம் பயந்தபடியிலும் அதே ஆதிசங்கர பகவத் பாதார் அம்பாளை ஆராதிப்பதற்கு அவர் எழுதி கொடுத்த சௌந்தரியலகரியை அன்பிகை அழகு தரிசனம் என்றும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று எத்தனையோ ஆதீனங்களும் மடங்களும் சமய குரவர்களும் இந்த நாட்டில் இருக்க தன்னுடைய மணிவிழா காணுவதற்கு முன்னாலேயே அந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தை தந்து அதனை பல பதிப்புகள் இன்றைக்கு தமிழகத்தில் வெளியிட்டு அது ஒரு இன்றைக்கு நமக்கு பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைப்பதற்கு தகுதியான நூலாக அவர் தந்தார். மாங்கனி போன்ற சிற்றிலக்கியங்களிலே மேன்மையான தமிழை தந்தது மட்டுமல்ல, பிள்ளை தமிழ் எழுதுவதிலும் கவியரங்கத்திற்கு தலைமை தாங்குவதிலும் அரசியல்களிலே இடமும் தடமும் மாறினாலும் தமிழின் தடம் மாறாமல் தடுமாறும் போதையிலும் தமிழ்பால் தமிழ் பாண்டி தமிழ் இலக்கியத்திற்கு வளமும் வலிவும் ஒலிவும் சேர்த்த வரலாறு கவிஞர் கண்ணதாசனுடைய வரலாறு. கவி சக்கரவர்த்தி கம்பலுக்கு பிறகு கண்மூடி கண் திறப்பதற்குள் கவிதை ஆத்து தர முடியும் என்பதை நினைத்த மாத்திரத்திலே நிறைவேற்றி காட்டிய பெருமைக்குரியவர் எங்கள் நகரத்தார் குலத்தில் பிறந்த எங்கள் சிறுகூடல்பட்டி தந்த கண்ணதாசன். கண்ணதாசனை பின்பற்றி தமிழ் திரையுலகத்தில் பல பேர் பாட்டு எழுதினாலும் அவன் எழுதிய பாட்டுக்கு நிகரான பாட்டை இன்னும் யாரும் எழுத முடியவில்லை. தமிழ் திரைசை பாடல்கள் காற்றில் கரைந்து காணாமல் போய் அது காதலே கேட்க தகுந்தது மாதிரி என்பதையும் தாண்டி அந்த தமிழ் திரைசை பாடல்களுக்கு இலக்கிய தகுதி உண்டு என்பதை நிரூபித்தவன் எங்கள் கண்ணதாசன். பட்டினத்தார் என்று சொல்லக்கூடிய நகரத்தார் மரபில் பிறந்தவர் ஒரு மிகப்பெரிய ஞானியாக அவர் விஸ்வரூபம் எடுத்து வாழ்க்கையை துறந்து அன்னை காலமாகி போனதற்கு பிறகு அவர் கையிறு நிலையில் அன்னைக்கு முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து பெற்று
அந்த ஆத்தாழ்ந்தவனுக்கு அரிசியோ நான் இடுவேன் என்று அவர் எழுதிய அந்த கையிருந்தலை பாடலு கீழான இலக்கியம் உலகத்தின் எந்த மொழியிலும் இதுவரைக்கு பிறக்கவில்லை. அந்த பட்டினத்தார் பாட்டினுடைய தழுவலாக வீடு வரை, உறவு வீதி வரை, மனைவி காடு வரை, பிள்ளை கடைசி வரை யாரோ என்று அந்த பட்டினத்தாரினுடைய பாட்டை தமிழிலே சமகால தமிழன் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எழுதினார். ஆகவே பட்டினத்தடிகான், புனிதவதி, பரமதத்தன் என்று செட்டிநாட்டில் பிறந்து செட்டிநாட்டு தமிழுக்காக, செந்தமிழுக்காகவும் சைவத்திற்காகவும் தன்னையே வலித்தி கொண்டு கண்மூடுகிற வரையிலும் காலமெல்லாம் உழைத்தந்த பெருமக்களை இந்த கந்த சஷ்டி கழகம் நினைவு கொள்ளுகிறது. ஆகவே புனிதவதியை ஒரு நாள் தலைப்பாக எடுத்துக்கொண்டு கூட பேசலாம். கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு நாள் ஒரு அமர்வை கண்ணதாசனுக்காக நாம் தலைவார்த்து கொடுக்கலாம். பட்டினத்தார் பாட்டினுடைய பாதிப்பு சித்தர்கள் போக்கில் எவ்வளவு பெரிய தடம் பதித்திருக்கிறது என்கிற ஆய்வை மேற்கொள்ளுகிற வகையில் பட்டினத்தாருக்கென்றே ஒரு அரங்கத்தை இந்த கந்தர் சஷ்டி கழகத்தில் நாம் நிறுவுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல தமிழின் சிகரத்தை தொட்ட பேராசிரியர் பெருமகன் டாக்டர் வா சுபமாணிக்கம் என்னுடைய கண்களை திறந்தவர். அவர் எழுதிய எந்த சிலம்பு, அவர் எழுதிய கம்பர், அவர் பிஹெச்டி ஆய்வுக்காக அவர் எழுதிய தமிழ் காதல் போன்ற புத்தகங்களுக்கு ஈடான புத்தகங்கள் தமிழில் இதுவரைக்கும் உதயமாகவில்லை. இப்படி தமிழில் எல்லா துறைகளிலும், தமிழ் எல்லா இடங்களிலும் நிற்கவும், நிலைக்கவும், விளைக்கவும், தழைக்கவும் தான் தேடிய செல்வங்களை எல்லாம் வாரி செலவழித்து சமகால தமிழகத்தில் இன்றைக்கு லேவாதேவி செய்த குடும்பம், பட்டி கொடுத்து வாழ்க்கையை நடத்திய குடும்பம் என்று குறைத்து மதிப்பிடப்பட்ட குடும்பம் இன்றைக்கு தொழில் அதிபர்களாக லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு ஓங்கி உயர்ந்து நிற்கிறார்கள். இதை பற்றி எழுதவும் பேசவும் இனி ஒரு கம்பன் பிறந்து வர வேண்டும் என்கிற அளவிற்கு ஒரு 1.5 லட்சம் பேர் எண்ணிக்கையில் கொண்ட ஒரு சமூகம் இன்றைக்கு ஒரு குறைந்தபட்ச நிலப்பகுதியில் பாண்டிய நாட்டில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கீர்த்தியை அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்றால் தமிழ் தந்த பரமா, பரம்பரும் சிவபெருமான் தந்த கொடையா எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆகவே இதை தனியாக ஒரு நூலாக சேரநாடும் செட்டிநாடும் செந்தமிழும் என்று சோமலை அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள். அதை நான் படித்திருக்கிறேன். ஆனால் அதை காட்டிலும் எத்தனையோ அந்தாதிகளை எழுதியிருக்கிறார்கள். கோவிலூர் ஆதீனமும், திருவண்ணாமலை ஆதீனமும், அதை சார்ந்த மடங்களும் எழுதியிருக்கக்கூடிய சின்ன சின்ன சீற்றிலக்கியங்கள் இன்றைக்கு நகரத்தார்களினுடைய கையிலேயே இல்லை. அதையெல்லாம் தேடி படி எடுத்து செட்டிநாட்டு இலக்கியங்கள் என்ற ஒரு தனி ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதை விட குறைந்தபட்சம் நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகத்திலாவது செட்டிநாட்டு தமிழுக்கென்று ஒரு இருக்கை அமைப்பதற்கு தேவகோட்டை கந்த சஷ்டி கழகம் விழா நாளில் நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் அது ஒரு முக்கிய தீர்மானமாக இருக்க வேண்டும் என்று ஒரு தமிழ் தொண்டன் என்ற உரிமையில் அந்த தகுதியில் கந்த சஷ்டி கழகத்திற்கு என்னுடைய விண்ணப்பத்தை நான் இங்கே முன்வைக்கிறேன். ஆகவே செந்தமிழ் வளர்த்த செட்டிநாடு என்கிற அமைப்பில் அழகப்பா பல்கலைக்கழகத்திலாவது இருக்கை அமைத்து ஆண்டுதோறும் அதற்கு அறக்கொடையை வழங்குவதற்கான பெருமக்களையும் நீங்கள் அடையாளம் கண்டு ஆண்டுதோறும் அது பற்றி ஆய்வு மேற்கொள்ளவும் சொற்பொழிவு நிகழ்த்தவும் நிகழ்த்திய சொற்பொழிவுகளை நூலாக வடித்து தரவும் அடுத்த தலைமுறைக்கு மானம் அடைமாற்றம் செய்கிற ஒரு வரலாற்று கடமைக்கு வாசல் திறந்து வைக்க கந்த சஷ்டி கழகம் உடனடியாக கடமை காட்டுவது அவசரமும் அவசியமும் ஆகும். நாம் செந்தமிழுக்கும் சிவத்துக்கும் சிற்பத்திற்கும் கலைக்கும் ஊருக்கும் உலகத்திற்கும் நாம் செய்திருக்கிற தொண்டு கல்வெட்டு போல இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அவர்கள் பதிவு செய்து வைத்திருந்தாலும் அதை தொகுத்து வகுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வரலாற்று கடமை நமக்கு முன்னால் காத்திருக்கிறது என்பதை கந்தர் சஷ்டி கழகத்தினுடைய மேலான நினைவுக்கு கொண்டு வருவது என்னுடைய கடமையாகும். தமிழுக்கு கொடை தந்த பெருமக்களினுடைய வரிசையை எண்ணி பார்க்கிற பொழுது அன்றைக்கு கருமுத்தி தியாகராஜ செட்டியார் இல்லாவிட்டால் தென்புலத்தில் கல்வி இல்லை, அண்ணாமலை அரசர் இல்லை என்றால் தொண்டை நாட்டில் நடுநாட்டில் கல்வி இல்லை, அழகப்பா செட்டியார் இல்லை என்றால் பாண்டிய நாட்டில் கல்வி இல்லை என்கிற அளவிற்கு
கல்வியை சமயத்தை இரு கண்களாக மதித்து அவர்கள் செய்திருக்கிற திருத்தொண்டுகளை குறைந்த நாட்கள் வாழ்ந்து இவ்வளவு பெரிய சாதனைகளை நிகழ்த்தி முடித்தார்கள். கவியரசர் கண்ணதாசன் வாழ்க்கை முழுவதும் வறுமை அவரை குத்தி தின்றபொழுதும் துன்பம் அவரை சூழ்ந்திருந்த காலத்திலும் தமிழுக்காக அவர் எழுதிக்கொண்டே இருந்தார். அவர் அந்திம காலம் வந்தது என்றவர் கருதாமல் என் பெருமைக்குரியவர்களே, தமிழகத்தில் இருந்தால் காலன் அவரை கைப்பற்றுவதற்கு தமிழர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று அவர் கடல் கடந்து சென்றதற்கு பிறகு காலன் அவரை அழைத்துக் கொண்டு சென்றார். அந்த கண்ணதாசனை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல, அவருடைய இலக்கியங்களுக்கு ஈடான இலக்கியங்கள் இன்ப தமிழில் இன்று வரைக்கும் பிறக்கவில்லை. சௌந்தரிய லகரிய படிக்கணுமானால் சான்ஸ்கிரிட் தெரிந்திருக்கணும், பஜகோவிந்தத்தை படிக்க வேண்டுமானால் சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு உரை எழுதினால் அந்த உரை நம்மோடு ஒட்டவில்லை, நம்மோடு உறவாட அனுமதிக்கவில்லை. ஆனால் அதை பயின்றபடி வளர்கின்றபடி கண்ணதாசனுடைய தென்றல் நடையில் அவரே நமக்கு தந்திருப்பதை எல்லாம் இனி வருகிற தலைமுறைக்கு மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையில் கந்த சஷ்டி கழகத்தில் அதற்கென்று ஒரு நூலகத்தை நிறுவி அதை பராமரிப்பதற்கும் கந்த சஷ்டி கழகம் முன்னேற வேண்டும் என்கிற என் விண்ணப்பத்தை தெரிவித்து செட்டிநாடும் செந்தமிழும் சைவம் தந்த இந்த சமூகத்தினுடைய மாட்சியை விரிப்பதற்கு இன்னும் நேரமில்லை, விரித்தால் பெருகும் தொகுத்தால் எஞ்சும் என்பதை சுட்டி இந்த மகத்தான வாய்ப்பை எளியவனுக்கு வழங்கி இருக்கின்ற கந்த சஷ்டி கழகத்தினுடைய நிர்வாகிகளை மீண்டும் வணங்கி மகிழ்ந்து இதுகாரம் பொறுமையாக இருந்து கேட்ட உங்களினுடைய பொறுமையை மெச்சி இன்னொரு வாய்ப்புக்கு காத்திருக்கிற தொண்டனாக உங்களிடமிருந்து விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.